முகில் FM கேட்டுக்கொண்டிருப்பது இப்படிக்கு இதயம். இயற்கையை நம்பி இல்லற வாழ்வு ஓடும். இயற்கை வர மறுத்தால் உழவன் நிலை தடுமாறும். பூமியில் புரண்ட விதை விருட்சமாய் திரள மழை மேகம் விடுமுறை போட்டது. ஏழையின் வாழ்வில் பட்டினி போட்டது. பூமியில் புரண்ட விதை விருட்சமாய் திளற மழை மேகம் விடுமுறை போட்டது. ஏழையின் வாழ்வில் பட்டினி போட்டது. மரங்கள் வளர்த்தாதான் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த மரங்களை எல்லாம் வெட்டி இயற்கையை அழிச்சிட்டு அது மேலே நம்ம ஆடம்பரமாக கட்டிடங்களை கட்டி அதில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னா, மழை வரணும், விவசாயம் செழிக்கணும், நல்லா சாப்பிடணும். இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம நினைச்சு பார்க்கும்போது இது ஒரு சுயநலமா இருக்கு அப்படிங்கறது எத்தனை பேருக்கு தோணுது? இயற்கை அதோடைய வேலையை செய்யறதுக்கு நாம தான் உதவணும். இன்னும் சொல்ல போனா உதவணுங்கிறத மீறி இயற்கையுடைய செயல்பாடுகளை தடுக்காம இருந்தாலே போதும், உலகம் செழிப்பா இருக்கும். ஆற்றுகள்ல இருக்கிற மணலை எடுக்கிறது, மரங்களை வெட்டுறது, புகைய காற்றோட கலக்க விடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாம செஞ்சுட்டே இருக்கோம். இதுல இருந்து நாம தடுத்து நம்மளுடைய வாழ்க்கை செழிக்கணுங்கிற எண்ணங்களோடு நாம இருந்தா மட்டும்தான் நிச்சயமா இயற்கை செழிப்பா நம்மளை வாழ வைக்கும். துன்பத்தின் சுமையை சுமக்காதவனுக்கு இன்பத்தின் இனிமை அறியான். துன்பத்தில் இருந்தவனுக்கு இன்பத்துளி கிடைத்தாலும் பெரும் பாக்கியம் என்பான். துன்பத்தின் சுமையை சுமக்காதவனுக்கு இன்பத்தின் இனிமை அறியான். துன்பத்தில் இருந்தவனுக்கு இன்பத்துளி கிடைத்தாலும் பெரும் பாக்கியம் என்பான். நம்ம மனசு எதை அதிகமா ஏத்துக்கிட்டு இருக்கோ அதுல இருந்து விலகி இன்னொன்று மேல ஆசைப்படுறது எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சகஜமான ஒரு விஷயம். ஆனா அந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நிறைய விஷயம் இருக்கு நம்ம உலகத்துல. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கணுங்கிற அந்த உணர்வுகள் நம்ம கிட்ட இருக்கணும். அப்பதான் நம்ம நினைச்சபடி நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். இது இருந்திருந்தா நல்லா இருக்கும், இது இருந்திருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு கிடைக்காத ஒண்ண பத்தி சோகத்துல ஆழ்ந்துகிட்டே இருக்கிறத தவிர, கிடைச்சதை எப்படி நாம பயனுள்ளதா மாத்தணுங்கிற மாதிரியான சிந்தனைகளை நம்ம வாழ்க்கையில புகுத்துவோம்.